கிறிஸ்து இயேசுவிற்குள் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, ஆரோக்கிய தாயினுடைய அன்பு பக்தர்களே, இன்று நாம் வாசிக்க கேட்ட இந்த நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களிடம் பேசுகின்றார். நான் உங்களிடம் சொல்ல வேண்டியவை இன்னும் பல உள்ளன, ஆனால் அவற்றை இப்போது உங்களால் தாங்க இயலாது. உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழி நடத்துவார். யார் அந்த உண்மை? வேறு யாரும் இல்லை, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துதான். வழியும் உண்மையும் நானே என்று கூறியவர். ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு செல்வதற்கு முன்பாக, விண்ணகம் செல்வதற்கு முன்பாக, தன்னோடு இருந்த சீடர்கள் இன்னும் குழப்பமாகத்தான் இருந்தார்கள். அதனால் அவர்களை நன்றாக புரிந்து கொண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு ஒரு ஆறுதல் மொழி சொல்கின்றார். என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன், தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார் என்று தனக்கு பிறகு தன் ஆவியார் அவர்களோடு இருந்து வழி நடத்த வேண்டும் என்று அவரே என்னை நோக்கி, உண்மையாக இருக்கின்ற என்னையை நோக்கி அவர் வழி நடத்துவார் என்ற உண்மையை நமக்கெல்லாம் விட்டு சென்றிருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, நாம் ஒரு உண்மையை அறிந்து கொள்வதற்கு நாம் கண் முன்பாக பார்க்க வேண்டும், இல்லை என்றால் அதை பற்றி அனுபவிக்க வேண்டும். அப்போதுதான் நமக்கெல்லாம் தெரியும் இதுதான் உண்மை என்று. அப்படி இல்லை என்றால் நாம் ஒரு மனிதரை பற்றி தெரிந்து கொள்ள விரும்பலேமானால் நாம் பிறரிடமிருந்து அந்த மனிதரை பற்றி கேள்விப்படும்போது அது உண்மையாகவே இருக்காது. பிறர் மனிதர் எப்படி நாம் ஒரு மனிதனை தெரிந்து கொள்ள நாம் ஆசைப்பட்ட போது அவர்கள் என்ன எல்லாம் அந்த மனிதனை பற்றி சொன்னார்களோ அந்த வார்த்தைகள் தான் நம் மனதிலே இருக்கும். மாறாக நாம் உண்மையாகவே ஒரு மனிதனை பற்றி அறிய விரும்பியது நம்மால் அறிய முடியாமலே போய்விடும். அதைத்தான் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கின்றார், நானே உண்மை. என்னை அறிய, முழுமையாக அறிய ஒரு துணையாளர் இருக்கின்றார், அவர் வழியாகவே என்னை முழுமையாக நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று தூய ஆவியாரை பற்றி மிகவும் அருமையாக பேசுகின்றார். பழைய ஏற்பாட்டிலே பார்க்கின்றோம், தூய ஆவியார் மூவரு கடவுளாக இருக்கின்றார், மூன்றாம் நபர். இவர் தொடக்கத்திலே இருந்து நீர்த்திரளின் மீது அசைவாடி கொண்டிருந்தார் என்று பார்க்கின்றோம். இந்த உலக படைப்புகளிலே அவர் பங்கெடுக்கின்றார், படைக்கப்பட்ட பொருள்களுக்கெல்லாம் உயிர் தருகின்றார், படைக்கப்பட்ட பொருட்களை வழி நடத்துகின்றார், ஏன் மக்களுக்கும் உயிர் தந்து அவர்களை வாழ்வளிக்கின்றார். தூய ஆவியார் இந்த பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார். பழைய ஏற்பாட்டிலே பார்க்கின்றோம், மோசே தன் முதிர்ந்த வயதிலே யோசுவாவை அழைத்து அவர் மீது ஆவியை பொழிந்து இதற்கு பிறகு நீர் அவர்களை அழைத்து செல்லும் என்று அவருக்கு ஆசியை வழங்குகின்றார். யோசுவாவும் ஆசியை பெறுகின்றார். அதன் பிறகு கடவுள் அவரோடு பேசுகின்றார், யோசுவாவே எப்படி நான் மோசே கூட இருந்து அவரை வழி நடத்தினோனோ அதை போல நானும் உன்னுடன் இருந்து உன்னை வழி நடத்துவேன் என்று ஆறுதல் மொழி கூறுகின்றார். யோசுவா இஸ்ரவேல் மக்களை
யோர்தான் நதி வழியாக அழைத்து செல்லும் போது யோர்தான் நதி இரண்டாக பிரிகின்றது. அந்த காய்ந்த தரையின் வழியாக அவர் மக்களை அழைத்து செல்கின்றார். அங்கு சென்று அவர் எரிகோவை கைப்பற்றினார் என்று பார்க்கின்றோம். ஏனென்றால் அவர் தூய ஆவியினால் வழிநடத்தப்பட்டார். அதே போல சிம்சோனுடைய வாழ்க்கையிலே பார்க்கின்றோம், அவர் ஆவியால் நிரப்பப்பட்டு இருந்தார். ஆகவே ஒரு நாள் இரண்டு சிங்கக்குட்டிகள் அவர் மீது பாய்ந்த போது அதன் வாயை பிளந்தார் என்று பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, தூய ஆவியாரின் துணையோடு அவர் சிறையில் அடைக்கப்பட்ட போது அவருடைய கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது, அவர் விடுதலையானார். மேலும் அவர் கழுதையினுடைய தாடை எலும்பை எடுத்து அவர் 1000 பேரை கொன்றார் என்று பார்க்கின்றோம். இப்படி ஆவியார் பல்வேறு வழியிலே வழி நடத்தி கொண்டிருக்கின்றார். புதிய ஏற்பாட்டிலே பார்க்கின்றோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையிலே அவர் தூய ஆவியினால் நிரப்பப்பட்டார், அவர் தூய ஆவியினால் வழி நடத்தப்பட்டார் என்று. இவரே என் அன்பார்ந்த மகன், இவர் பொருட்டு நான் பூரிப்படைகின்றேன் என்று தூய ஆவியார் புறா வடிவிலே அவர் மீது இறங்குகின்றார். தன்னுடைய பணி வாழ்வை அவர் தொடங்குகின்றார். அவர் பாலை நிலையத்திற்கு செல்கின்றார். அங்கு அழகினால் சோதிக்கப்படுகின்றார். தூய ஆவியார் அவரோடு இருந்த காரணத்தினால் அந்த அழகை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தீண்ட முடியவில்லை. தூய ஆவியார் வழியாக அதை எதிர்கொண்டு வெற்றி அடைகின்றார். தூய ஆவியார் முற்றிலும் இயேசுவை ஆட்கொண்டப்பட்டதனால் அவர் பல்வேறு அற்புதங்களை செய்தார். நடக்க முடியாதவரை நடக்க செய்தார். குருடராக இருந்தவர்களை பார்வை அளித்தார். அது மட்டுமல்ல, 12 வருடங்களாக இரத்த போக்கினால் அவதிப்பட்ட பெண் ஒருத்தி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆடையை தொட்டவுடனே அவரோடு இருந்த அந்த ஆவியானவர் வெளியே சென்றதை அவரால் உணர முடிந்தது என்று நற்செய்தியிலே வாசிக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை தூய ஆவியாரால் வழிநடத்தப்பட்டவர். சிலுவையே சுமந்து கொண்டிருந்த போது, சிலுவையில் அவர் அறையப்பட்ட போதும், கசையடியால் அடிக்கப்பட்ட போதும், அதை தாங்கிக் கொள்கின்ற சக்தியையும் வலிமையும் இந்த தூய ஆவியார் அவருக்கு கொடுத்தார். இதனால் அவர் முழு மனதனுடனே அவர் தன்னுடைய பணியை இந்த உலகத்திலே செய்தார். அதே போல தொடக்க திருச்சபையிலும் பார்க்கின்றோம், சீடர்கள் எல்லாம் பயந்து ஒரு அறையிலே இருந்தபோது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்கள் மத்தியிலே தோன்றி, பயப்பட வேண்டாம், நான் உங்களோடு இருக்கின்றேன், நான் விண்ணகம் செல்வது முன்பாக நான் உங்கள் மீது தூய ஆவியாரை பொழிவேன் என்று அவர்களுக்கு உறுதி பூண்டு அவர்களுக்கு தூய ஆவியாரை அவர்கள் மீது ஆசியை வழங்குகின்றார். அதன் பிறகு திருத்தூதர்கள் பல்வேறு இடங்களுக்கு சென்று அவர்கள் அனுபவித்த அந்த அனுபவத்தை பிறரோடு பகிர்ந்து கொள்கின்றார்கள். ஓடி ஒளிந்து கொண்டு இருந்த திருத்தூதர்கள் இப்போது தைரியமாக தூய ஆவியாரின் வல்லமையாலும் வழி நடத்துவதாலும் அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை பற்றி பறைசாற்றுகின்றார்கள். அது மட்டுமல்ல, தங்களுடைய வாழ்வையே முழுமையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிற்கு கையளிக்கின்றார்கள். அவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிற்காக அவர்கள் இன்னுயிர் துறந்தார்கள் என்று பார்க்கின்றோம். ஆம் அன்பார்ந்தவர்களே, இதோ இந்த திருத்தூதர்கள் பயத்தால் ஓடி ஒளிந்தவர்கள் இப்போது தூய ஆவியால் நிரப்பப்பட்ட உடனே முற்றிலுமாக மாறி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிற்கு சாட்சிய வாழ்வு வாழ்ந்தார்கள் என்று பார்க்கின்றோம். அந்த திருத்துதலுக்கு பிறகு வேறு தலைவர்கள் இருப்பார்களோ இல்லையா, கிறிஸ்துவ மதம் அப்படியே போய்விடுமா என்று எண்ணமெல்லாம் இருந்தது. ஆனால்
தூய ஆவியார் இப்போதும் எப்போதும் இருந்து நம்மை எல்லாம் வழி நடத்தி கொண்டிருக்கின்றார். நம் தாய் மரியாவினுடைய வாழ்க்கையிலும் கூட பார்க்கின்றோம், அவர் தூய ஆவியினால் கருவுற்று இருந்தார் என்று. அவர் எலிசபெத் அம்மாளையும் சந்திக்கின்றார். ஏனென்றால் எலிசபெத் அம்மாளும் பல தூய ஆவியார் கற்பமுற்றார் என்று ஆண்டிருக்கின்றார். ஒரு தாயானவள் ஒரு நாள் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு பேருந்திலே பயணம் செய்ய அவர் ஒரு பேருந்திலே ஏறப்போகின்றார். திடீரென்று யாரோ ஒருவர் அவருடைய ஆடையை இழுக்கின்ற மாதிரி அவரால் தோன்றுகின்றது. அவர் அந்த பேருந்திலே ஏறவில்லை. சிறிது நேரமிட்டு மற்றொரு பேருந்து வருகின்றது, அதிலே ஏறி செல்கின்றார். போகும் வழியிலே பார்க்கின்றார் அந்த முன்பாக ஏறச் சென்ற அந்த பேருந்து விபத்துக்குள்ளே கிடக்கின்றது. அவருக்கு ஒரு பெரிய ஆச்சரியம், நான் இந்த பேருந்திலே ஏறியிருந்தால் எனக்கும் இந்த நிலைமை ஏற்பட்டும் என்று. ஆம் அன்பார்ந்தவர்களை, தூய ஆவியார் நம்மை விபத்திலிருந்து காப்பாற்றுகின்றார். இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே நாம் எப்போதும் அழுகையும் அங்கலாய்ப்பும் நாம் கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். உண்மையான ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றார். நம்முடைய கண்ணீரை எல்லாம் துடைப்பார் என்ற முழு நம்பிக்கையோடு அவரை தேடுவோம். தூய ஆவியார் இந்த உண்மையானவரை தேடிச் செல்ல நம்மை வழி நடத்தவும், ஆரோக்கியத்தின் வழியாக நாம் வேண்டிய அனைத்தையும் பெறவும் இத்திருப்பலியிலே தொடர்ந்து இறையாசிரை பெற ஜெபிப்போம். ஆமீன்.